ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இட்லி மிளகா பொடி எப்படி நுணுக்கிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த பொடி வந்து நம்ம இந்த மெத்தடில், இப்போ நாங்கள் சொல்கிற மெத்தடில் நுணுக்கினீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு என்னென்ன பொருள் வேணுங்கிறது இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு எண்ணெய் சட்டி போட்டு அது நல்லா காய வச்சுக்குவோம். எண்ணெய் ஊற்ற வேண்டாம். நான் வந்து இதில் ஒரு டம்ளர் வந்து கடலைப்பருப்பு போடுறேன். எதால் நம்ம அளக்குறோமோ அதால் தான் உளுந்து பார்க்கணும். நல்லா இதை வந்து சிம்ல வச்சு செவக்க வறுத்துக்கோங்க, கருகிடக்கூடாது. கொஞ்ச நேரம் நல்லா பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போதான் நான் எல்லா பருப்பும் வந்து முழுசாக நல்லா வறுக்கணும். இந்த அளவுக்கு வந்து நம்ம கைவிடாத அளவுக்கு வறுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமுமே நல்லா கடலைப்பருப்பு வறுபடும். இப்போ இந்த மாதிரி வந்து கலர் மாறி இருக்கணும். இப்போ இதை வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்குவோம். இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொட்டி வச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம உளுந்து வந்து முழு உளுந்து வெள்ளை உளுந்து இதில் போட்டு வறுக்கலாம். அதே மாதிரி எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றாமல் அதே டம்ளரில் ஒன்று வந்து நான் முழு உளுந்து போடுறேன். உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இருந்துச்சுன்னா கூட போட்டிங்கன்னா இன்னும் நல்லது தான் அது. ஏன்னா கருப்பு உளுந்து வந்து தோலோடு நம்ம சேர்க்கும்போது உடம்புக்கு அவ்வளோ ஒரு சத்து என்கிட்ட இல்லை. அதனால் வந்து நான் முழு வெள்ளை உளுந்து போட்டிருக்கேன். இதையும் கைப்படாமல் நல்லா வந்து வறுத்தெடுக்கணும். எல்லா பக்கமும் நல்லா செவந்து வர்றாப்புல செய்யணும். சிம்மில் வச்சு வருங்க. அப்போ தான் நல்லா வந்து செவந்து வரும். அடுத்து உளுந்து நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இதையும் எடுத்து நம்ம அந்த தட்டிலே கொட்டி வச்சுக்கலாம். உளுந்து நல்லா வறுத்து கொட்டியாச்சு. உளுந்து இதோடு நல்லா ஆறட்டும். அடுத்தது ஒரு ஸ்பூன் வெள்ளை எல்லோ இல்லை கருப்பு எல்லோ எடுத்துக்குவோம். அதே எண்ணெய் சட்டியில் ஒரு ஸ்பூன் வந்து நான் வெள்ளை எள்ளு எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு இல்லைனாலும் கருப்பில் எடுத்துக்கோங்க. இதுவும் வந்து கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா படப்படம் நல்லா பொறிஞ்சு வரும். வந்த பிறகு இதையும் எடுத்து அதோட கொட்டிக்கலாம். இந்த மாதிரி வந்து பொரிய ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இதையும் வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு. இப்போ எடுத்து இதையும் பாத்திரத்தில் கொட்டிக்குவோம். எள்ளும் வந்து வறுத்து கொட்டியாச்சு. இப்போ அதையும் இதோட நல்லா ஆற வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன்கிட்ட வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றினீங்கன்னா போதும். இந்த எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நான் கட்டி பெருங்காயம் போடுறேன். இந்த அளவுக்கு உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா கடைசியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், தூள் பெருங்காயம் இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயம் நல்லா வந்து இதோட பொரியட்டும். இந்த எண்ணெயில் நல்லா பொரியட்டும். இப்போ பெருங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதையும் வந்து அந்த தட்டில் எடுத்து வச்சுக்குவோம். இதுவும் இதோட நல்லா ஆறட்டும். இப்போ அடுத்து வந்து வரமிளகா போட்டுக்கலாம். நான் ஒரு 15-20 வரமிளகா கிட்ட போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு வரமிளகா போட்டுக்கோங்க. இந்த எண்ணெயே போதும். இதையும் சிம்மில் வச்சுட்டு கருக விடாமல் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வந்து நீங்கள் வறுத்தீங்கன்னா போதும். அது வறுக்கும் பொழுதே நான் கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதில் சேர்க்க போகிறேன். நான் கருவேப்பிலை வந்து வீட்டில் கொஞ்சம் காஞ்சாப்பில் இருந்துச்சு, அது போடுறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கழுவிட்டு நல்லா போடுங்க. இதுவும் இதோட நல்லா வறுபடுத்தும். கருவேப்பிலையெல்லாம் மொறு மொறு நுணுங்குற அளவுக்கு வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும். மிளகா வந்து நல்லா செவந்துருச்சு. இப்போ இதில் வந்து நான் ஒரு 4-5 மிளகு போடுவேன். ஏன்னா இந்த பொடி வந்து நமக்கு ஈஸியாக செரிக்கிறதுக்காக 4-5 மிளகும் ஒரு 4-5 ஜீரகமும் போட்டுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நான் ஜீரகம் போட்டுக்குவேன். அப்போ தான் வந்து நமக்கு அது வந்து செரிக்கிறதுக்கு நல்ல இதாக இருக்கும். அந்த சூட்லேயே இது நல்லா வறுபட்டுக்கும். இப்போ இதுலேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், எள்ளு எல்லாமே இதில் எடுத்து போட்டு ஒரு வதக்கு வதக்கிக்குவோம். இப்போ இந்த சூட்லேயே, இந்த எண்ணெய் சூட்லேயே வந்து இதை ஒரு வதக்கு வதக்கி விட்டோம்னா நல்லாயிருக்கும். எண்ணெய் மேலே படும் பொழுது அது நல்லா அதோடய வாசம் வந்து நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ எல்லாமே போட்டாச்சு. இப்போ இதில் நான் ஒரு 4-5 தோல் உரிக்காத பூண்டு பல் வந்து போட போகிறேன். இந்த அளவுக்கு இப்போ இதையும் போட்டு இதோட இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் இதில் போட்டுருவோம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் கல் உப்பையும் போட்டுக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறின பிறகு மிக்சியில் நல்லா நைஸாக நுணுக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக குற குற நுணுக்குனிங்கன்னா தான் இட்லி பொடி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நுணுக்கி எடுத்துகிட்டு வரலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சி ஜாரில் எடுத்து போட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம நைஸாக அரைக்கக்கூடாது, லைட்டாக குற குறன்னு நுணுக்கி எடுத்துகிட்டு வரணும். இப்போ இதை நுணுக்கி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நுணுக்கிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நுணுக்கிக்கிட்டிங்கனால பொடி நல்லாயிருக்கும்.
இதே வந்து இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு நுணுக்கிறதா இருந்தால் இந்த பொடியிலேயே என்ன பண்ணுங்கள், எதால் நம்ம வந்து கடலைப்பருப்பு உளுந்து எல்லாம் ஒரு டம்ளர் எடுத்தோமோ அதே மாதிரி புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு வர எண்ணெய் சட்டியில் போட்டு நல்லா வறுத்து பொரிய அரிசி மாதிரி வறுத்துக்கோங்க. வறுத்துக்கிட்டு இதில் போட்டு நுணுக்கி வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு உரிய பொடி காரம் இல்லாமல் நிறைய தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு அதை மாதிரி வேணுன்னா பொடி நீங்கள் நுணுக்கிக்கலாம். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பொடியை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொட்டி வச்சுருக்கோம். இது கொஞ்சம் சூடு இருக்கும். இந்த சூடு குறைஞ்ச பிறகு ஒரு ஏர்டைட் டப்பாவில் வந்து கொட்டி வச்சுக்கோங்க. இது இந்த பொடி வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு வந்து சட்னி சாம்பார் எதுவும் இல்லைன்னா கூட இட்லி தோசை ஊத்தாப்பத்துக்கெல்லாம் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொடியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு சாப்பிட்லாம். அதேமாதிரி பொடி இட்லி பொடி தோசைக்கெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.